வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம முளை கட்டிய தானியங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு பயிர்களை எடுத்து வச்சிருக்கேன். கொள்ளுப்பருப்பு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, இதை வந்து நம்ம ஒரு 12 to 13 inches ஊற வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணியிலிருந்து எடுத்து நம்ம ஒரு ஈர காட்டன் துணியில சுத்தி வச்சுக்கணுங்க. அப்போ உங்களுக்கு முளை கட்டி வந்துடும் விடிய காலங்கும் போது. இப்போ பாருங்க, நான் காலையில இப்போ 7 மணி பக்கம் தண்ணியிலெல்லாம் நான் இந்த பயிர்களை ஊற வைக்க போகிறேன். இது வந்து நைட்டு ஒரு 9 மணி பக்கம் நம்ம ஈர துணியில கட்டி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ ஊறட்டும். காலையில நான் 7 மணி பக்கம் பயிர்களை தண்ணியில ஊற வைக்கிறேங்க. இது நைட்டு ஒரு 9 மணி ஆகட்டும். இப்ப நம்ம காலையில 7 மணிக்கு பயிரெல்லாம் ஊற வச்சிருந்தேங்க. பாருங்க, பச்சை பயிறு, கொள்ளுப்பருப்பு, அப்புறம் தட்டைப்பயிறு பாருங்க. இதெல்லாமே இப்ப 9 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பச்சைப்பயிறு எல்லாம் உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் முளை விட்டுருக்கு பாருங்க. இது வந்து ஆர்கானிக் பச்சைப்பயிறு, குட்டி குட்டியா இருக்கும். ஹைபிரிட் பச்சைப்பயிறு பெருசு பெருசா இருக்குங்க. இது சின்ன பச்சைப்பயிறு. இதுல எல்லாம் நம்ம இப்ப முளை கட்டுறது எப்படின்னு பாக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் துணியை நல்லா நனைச்சுக்கணுங்க. நல்லா தண்ணியில நனைச்சு அதுல இந்த பயிரை எல்லாம் எடுத்து தண்ணி வடிச்சு இதுக்குள்ளார போடணும். எப்பவுமே இந்த மாதிரி காட்டன் துணி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கிச்சனில் இந்த மாதிரி நம்ம பயிர் முளை கட்டி வைக்கிறதுக்காகட்டும் பன்னீர் வடிகட்டுறதுக்காகட்டும் அதுக்கு தனி செக்ஷனாக நீங்கள் காட்டன் துணிகளை பிரித்து வச்சு அப்புறம் அலாசி வச்சுக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், சின்ன சைஸில் வேணாலும் சின்ன சைஸாகவும், பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸாகவும், நீங்கள் எந்த அளவுக்கு பயிர் எடுக்கணும் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி காட்டன் துணியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தங்க அப்படியே ஊற வச்ச பயிரை அகலமான தட்டுல விரிச்சு விட்டும் காத்தாட போட்டாலும் முளை கட்டிக்கும். அது போக ஹாட் பாக்ஸ்ல ஈரம் இல்லாம வடிச்செடுத்து ஹாட் பாக்ஸ்ல மூடி வச்சாலும் உங்களுக்கு முளை கட்டிக்கும். இப்ப நான் இந்த மாதிரி காட்டன் துணியில தான் சின்னதுல இருந்தே முளை கட்டி வச்சு பழக்கங்க. அதனால நான் இந்த மாதிரி செய்யறேன். இப்ப இந்த மாதிரி காட்டன் துணியில எல்லாம் நான் தண்ணியில நினைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்ப 3/4 பிழிஞ்செடுத்தா போதுங்க. ரொம்ப ட்ரை துணியா பண்ண வேண்டியதுல, ஓரளவுக்கு ஈரப்பதம் இருந்தாலும் தப்பில்ல. பாருங்க, இந்த மாதிரி காட்டன் துணியில நம்ம இந்த பாருங்க இப்ப ஊற வச்ச இந்த பச்சைப்பயிரை நல்லா தண்ணியை வடிச்சு இதுக்குள்ள போட்டுக்கலாம். இப்பயே பச்சைப்பயிர் நல்லா விரிஞ்சு முளை வந்திருக்குங்க. நம்ம காலை போது இன்னும் நல்லா விரிஞ்சு முளை கட்டி வந்திருக்கோம். இப்ப நம்ம இப்ப எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. தண்ணி வடிச்சு இப்ப இந்த மாதிரி நல்லா இதை இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டிக்கணும். இறுக கட்டி இந்த மாதிரி துணியை பாருங்க, இந்த மாதிரி ஒரு துணியில நம்ம இறுக கட்டிக்கணும். நல்லா இறுக கட்டி ஒரு இடத்துல தொங்க விட்டுறணும். அப்போ உங்களுக்கு காலையில நல்லா முளைச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி கட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா இறுக்கமா பயிரெல்லாம் போட்டு ஒரு ஈர காட்டன் துணியெல்லாம் கட்டி வச்சாச்சுங்க. நீங்க இப்படியே தொங்க வைக்கிறதுக்கு இடம் இருந்தா இப்படியே போட்டு நீங்க துணியை போட்டு கட்டி தொங்க வச்சிடலாம். காலையிலும்போது உங்களுக்கு இதாயிரும், முளைச்சு வந்துடும். அப்படி இல்லாதவங்க ஒரு பெரிய அகலமான தட்டிலையும் கூட இந்த பயிர் இப்படியே கட்டி வச்சதே வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பயிரும் இதே மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க. இப்போ கொள்ளுப்பருப்பு நம்ம எடுத்து இதே மாதிரி தண்ணி வடிச்சிட்டு இந்த காட்டன் துணியில் போட்டுக்கலாங்க. எப்பவுமே பயிர் ஊற வைக்கும்போது கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரங்களில் ஊற வைங்க. போடும்போது கம்மியாக இருக்கும், ஊறுனா உங்களுக்கு புஸ்ஸுன்னு ஊறி பெருசாக வரும். அதனால கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போடுங்க. காலையில் பச்சைப்பயிர் நான் சின்னதில் போட்டுட்டேன், ஆனால் அது கொஞ்சம் புஸ்ஸுன்னு வந்ததுங்க. நானே தப்பு பண்ணிட்டேன். அது பெரிய அகலமான பாத்திரத்தில் மறுபடியும் மாற்றி வச்சேன். அதனால நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்திலே வச்சுக்கோங்க. போடும்போதே கல் குப்பை மண் தூசியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது இப்போ கொள்ளுப்பருப்பு எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா நம்ம சுருட்டி கட்டிக்கலாம். இப்போ தட்டைப்பயிரையும் எடுத்து நம்ம ஒரு காட்டன் துணியில் கட்டிக்கலாம். இதையும் நம்ம நல்லா சுத்தி கட்டிக்கலாம். இப்ப எல்லா பயிரும் நம்ம கட்டி வச்சாச்சுங்க. காலையில இப்ப 7 மணிக்கு பயிர் ஊற வச்சு இப்போ நைட் 9 மணிக்கு நம்ம எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கோம். மறுநாள் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம நைட்டு 9 மணிக்கு முளை கட்டி வச்சிருந்தோம் காட்டன் துணியிலங்க. இப்ப அது எப்படி ஆயிருக்குன்னு பாக்கலாங்க. பாருங்க, இப்போ நான் பிரிச்சுட்டேன். பாருங்க, இப்போ நல்லா பச்சைப்பயிரிலலாம் பாருங்க நல்லா முளை கட்டி வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம
கொள்ளு பருப்பு, தட்டைப்பயிறு, பாருங்க இதெல்லாம் நல்லா மொளை கட்டி வந்துருச்சு. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு மூணு விதமான பயிர் எடுத்து நான் மொளை கட்டி காமிச்சிருக்கேங்க. ஆனா நீங்க உபயோகப்படுத்தும் போது ஒரு நாளைக்கு ஒரு விதமான பயிருன்ட்டு கணக்கு வச்சு உங்க ஃபேமிலிக்கு தகுந்த அளவுல எடுத்து வச்சு ஊற வச்சு நைட்டு நீங்க மொளை கட்டி மறுநாள் காலையில உபயோகப்படுத்திக்கோங்க. ஒட்டுக்கா வச்சு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வைக்காம நார்மலா அன்னாடு பொருள் அன்னாடு உபயோகப்படுத்துற மாதிரி பாத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப சிறந்தது. இப்போ பயிர்களை எல்லாம் நம்ம நல்லபடியாக மொளை கட்டி வச்சாச்சு. பாருங்க ரொம்ப பெருசாக மொளை கட்டி வரணும்ன்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு வந்தாலே உங்களுக்கு போதும், கொஞ்சமாக நீண்டிருந்தாலே போதும் பயிர்களில். இப்போ இந்த பயிர் மொளை கட்டுற வேலை முடிஞ்சு இதில் வந்து நீங்கள் என்னென்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் அவிச்சு சுண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புல போட்டு நீங்கள் குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். அது போக நார்மலாக பச்சையாகவே வச்சு கார சேலட்டு, இனிப்பு சேலட்டு இந்த மாதிரி சேலட் வகையாகவும் செய்யலாம். இந்த மாதிரி குழம்பு, சுண்டல், சேலட் வகை இதெல்லாம் எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை நான் வர வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது போக இந்த மாதிரி மொளை கட்டி சாப்பிட்றது அதிகப்படியான புரதச்சத்து இருக்குங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு நார்மலாக வேக வச்சு சாப்பிடும்போது வாயு தொல்லை இருக்கும், ஆனால் இந்த மாதிரி மொளை கட்டி சாப்பிட்டா வாயு தொல்லைங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி நான் மொளை கட்டி எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன், இதே மாதிரி நீங்கள் மொளை கட்டி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.